குட்கா முறைகேடு தொடர்பாக விசாரணையை தொடங்கியுள்ள சிபிஐ அதிகாரிகள் அமைச்சர் விஜயபாஸ்கர், முன்னாள் காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் ஆகியோரின் இல்லம் உட்பட 40 இடங்களில் பல்வேறு குழுக்களாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்ய தமிழக அரசு தடை விதித்துள்ளது. இந்த தடையை மீறி புகையிலை பொருட்கள் தமிழகத்தில் சட்டவிரோதமாக தாராளமாக விற்பனை செய்யப்பட்டு வந்தன. இதில் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் கடந்த 2016 சென்னை செங்குன்றத்தில் உள்ள குட்கா கூடன் ஒன்றில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அச்சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட டைரி ஒன்றில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், மாநகர முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் உட்பட பல்வேறு அரசு அதிகாரிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் தனித்தனியாக லஞ்சமாக பணம் கொடுக்கப்பட்டிருந்த விபரம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த டைரி உடனடியாக டெல்லி எடுத்துச் செல்லப்பட்டதோடு லஞ்சம் வாங்கி குட்கா ஆலை செயல்பட துணையாக இருந்த அதிகாரிகள் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வருமான வரித்துறை சார்பில் பரிந்துரையும் செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபி டி கே ராஜேந்திரன், சென்னை மாநகர முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்ட அதிகாரிகளின் பெயர்களும் அடிபட்டன. இதனால் இவ்வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு வழக்கை மாற்றி உத்தரவிட்டது. இதனால் தமிழக அரசுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து கடந்த ஜூன் மாதம் விசாரணையை தொடங்கினர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள குட்கா வியாபாரி மாதவராவிடம் சமீபத்தில் விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகள் அவரது குடோனுக்கும் சீல் வைத்தனர். இப்படிப்பட்ட சூழலில் இன்று காலை டெல்லியிலிருந்து சென்னை வந்த சிபிஐ அதிகாரிகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சோதனை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா, காவல்துறை முன்னாள் ஆணையர் ஜார்ஜ், சட்ட ஒழுங்கு டிஜிபி டி கே ராஜேந்திரன் ஆகியோரின் இல்லம் உட்பட அரசு அதிகாரிகள் மற்றும் பினாமிகளின் இல்லத்திலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்து வரும் சூழலில் தற்போது அவரது இல்லத்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருவது தமிழக அரசியலில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதோடு அரசுக்கும் கடுமையான நெருக்கடியை உண்டாக்கியுள்ளது.